சித்ராவுடைய இறப்புக்கு முக்கியமான காரணம் ஹேம்நாத் கொடுத்த டார்ச்சர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சித்ராவுடைய அப்பா வந்து இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு பதில் மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்ப்போம். 2020 டிசம்பர் 9 அன்னைக்கு நைட்டு லேட்டாக ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு தங்கியிருந்த அறைக்கு சித்ரா வந்து வந்தாங்க. அந்த நைட் டைமில் எடுத்துக்கொண்ட சில வீடியோக்கள்லாம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கூடவே ஹேம்நாத்தும் இருந்தார். அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருக்கும் இடையில சில வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலே சித்ரா வந்து இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்த எல்லாத்துக்குமே இந்த ஷாக்கிங்கான நியூஸை தான் கேட்க முடிஞ்சது. சில பேர் வந்து இதை ஏற்றுக்க முடியாமல், இல்லை சித்ரா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவங்க இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சித்ராவுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஹேம்நாத் வந்து கூட தான் இருந்தார், அப்போ ஹேம்நாத் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும், அவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும், நிறையா கொடுமை பண்ணியிருக்கான், அதனால தான் என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லி அவங்களும் சில வாக்குவாதங்களை வந்து முன் வச்சாங்க. இந்த விசாரணை வந்து இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. இருந்தாலும் இதற்கான தீர்வு வந்து இன்னுமே கிடைக்கல. இந்த நிலையில் ஹேம்நாத் வந்து இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு மனு வந்து போட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சித்ராவுடைய இறப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, சித்ரா வந்து அவங்களாவே தான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க, சித்ராவுக்கு வந்து நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அவங்களுக்கு வந்து நிறைய கடனும் இருக்குது, இதனால தான் அதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் இப்படி ஒரு தவறான முடிவை வந்து எடுத்தாங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வழக்கிலிருந்து என்னை வந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு மனு வந்து போட்டிருந்தார். இந்த ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இப்போ சித்ராவுடைய அப்பா வந்து ஒரு மனு வந்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சித்ராவுடைய கணவர் ஹேம்நாத் கொடுத்த தொல்லையும் டார்ச்சரும் தான் என் பொண்ணை வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது சித்ரா வந்து சீரியலில் நடிக்கிறதுக்கு வந்து பல கட்டுப்பாடுகள் வந்து ஹேம்நாத் வந்து கொடுத்துருக்காரு. ஹேம்நாத் வந்து உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுத்துருக்காரு. சித்ரா இல்லாத டைமில் ஹேம்நாத் வந்து வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து சித்ராவுக்கு தெரிய வரவே ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பிரச்சனைகள் உருவாயிருக்கு, வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு, ஹேம்நாத் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு, அதனால தான் என்னுடைய பொண்ணு வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கான், இது எல்லாத்துக்குமே எங்ககிட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சித்ராவுடைய அப்பா வந்து இப்போ ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.